நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 3வது 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பேதுரு அவனை நோக்கி நோக்கி அனனியாவே அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? போதும். அனனியா பார்த்து பேதுரு கேட்கிறார் இந்த கேள்வி, சாத்தான் உன் இருதயத்தை இப்படி பொய்யினால் நிரப்பினது என்ன? பேதுருவின் கண்களை மறைத்து விடலாம்னு வராங்க ரெண்டு பேரும். பேதுரு பரிசுத்த ஆவினால் நிறைந்தவராய் இருந்ததுனால, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அவருக்குள்ள இருந்ததுனால, அவர்கள் வரும்பொழுதே அவர்கள் இன்ன நிலைமையில் வருகிறார் என்று அறிந்து கொண்டு தான் இந்த கேள்வி கேட்கிறார். மனுஷத்துல பொய் சொல்லலாம், ஆனால் தேவனிடத்தில் பொய் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லா இருதயத்தையும் நினைவுகளெல்லாம் அறிந்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவர் பொய் சொன்னார்கள். சாத்தானை குறித்து வேதம் நன்றாய் சொல்கிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அவனுடைய குணம், அவனுடைய தன்மை, அவனுடைய விருப்பம் இவர்களுக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே தான் பவுல் திட்டமாக எபேசு சபை சொல்கிறார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இவர்கள் இந்த நிலத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது, எல்லாவற்றையும் விற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனாலும் விற்றார்கள், வஞ்சித்து வைத்தார்கள், கொண்டு வந்து கொடுக்கும்போது பொய் சொன்னாங்க. அதுதான் பெரிய ஆபத்தாய் முடிந்தது. ஆதி சபை ஆரம்பித்த நாட்கள் இது. அனனியா சப்பிரால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள், அதே இடத்துல மரித்தார்கள். இப்படி சபை சரித்திரத்தில், வேதாகம சரித்திரத்தில் இந்த ஆரம்ப நாட்களிலே இப்படிப்பட்டதான காட்சிகள் நடந்திருப்பதன் நமக்கு அவர்களெல்லாம் ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நான் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்க ஜென்ம சுபாவமே சிலருக்கு பொய்யா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பொய் தான் சொல்லுவாங்க. பொய் சொல்லாமல் இருக்க முடியாது அவங்களால். என்ன எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவையில்லாம பொய் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில ரட்சிக்கப்பட்டவர்கள் கவனமா இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஜென்ம சுபாவம் விடாது, கவனமா இருக்க வேண்டும். அருமையான கத்திரி பிள்ளைகளே, தயவு செய்து நம்ம வாயின் வார்த்தையிலே உண்மை இருக்க தேவன் விரும்புகிறார். அதனால 1000 நஷ்டம் வந்தாலும் சரி, உண்மை பேசுங்க. அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பு நமக்கு வேணும். எல்லாத்துக்கும் பொய், தேவையில்லாத பொய், வாயை திறந்தாலும் சிலருக்கு பொய் தான் இல்லையா? இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து விடுபட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. 1000 நஷ்டம் வந்தாலும் சரி, நான் உண்மைதான் பேசுவேன், பேசுங்க. அதனால 1000 நஷ்டம் வந்தாலும், உங்களை புறமாக்கினாலும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென்.